முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு இடத்துல நீங்க அவமானப்படுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனா இருக்கலாம், இல்ல நீங்க யாருக்காவது உங்களை வெறுக்கிற பர்சனா இருக்கலாம், ஆனா நீங்க அவங்க உண்மையான அன்பா இருக்கலாம். நண்பா, ஒரு இடத்துல நீ அவமானப்படுற அப்படின்னா அந்த இடத்துல நீ கடைசி இடத்துல இருந்தா உன்னோட வாலி யாருக்கும் தெரியாது, புரிஞ்சுதா? நீ கடைசி இடத்துல என்ன பண்ணணும்னா உங்க வாலி தெரியாத இடத்துல நிரந்தரமா விலகிடணும். உங்களை மதிக்காதவங்க இடத்துல இருந்து நிரந்தரமா விலகி பாருங்க. நீங்க இல்லாத ஒரு இடம் அன்னைக்கு அவங்க அன்னைக்கு சொன்னாங்களே நம்ம கேட்கலையேன்னு சொல்லி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அவமானப்பட்டுகிட்டே கேட்டா நம்ம இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. சுயமரியாதையும் தன்மானமும் ரொம்ப முக்கியம். மதியாதா தலைவாசம் மிதியாதைங்கிற மாதிரி மதிக்காதவங்க கிட்ட நிரந்தரமா விலகிடுங்க. உங்களுக்கு அதுதான் ரொம்ப நல்லது. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நன்றி. அண்ட் மறந்துடாதீங்க, மதிக்காதவங்க கிட்ட இருக்கிறதா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போறதில்லை. ஒரு நாள் அவங்களே அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அப்ப உங்களை வந்து கூப்பிட்டா போகாதீங்க. உங்களை மதிக்காதவங்க கிட்ட நீங்க இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நன்றி.